இந்த வீடியோவில் லிட்ரரி ஃபார்ம்ஸ்லேருந்து த எலஜி அண்ட் வெல்கம் டு எலஜின்ற இந்த போயட்டிக் ஃபார்மும் ஒரு லிரிக் தான். இந்த எலஜியை வந்து எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா, மோர்னிங் பண்ணுறதுக்காக வந்து பயன்படுத்துவாங்க. அதாவது துக்கத்தை வந்து அனுசரிக்கிறதுக்காக பாடப்படக்கூடிய பாடல்ன்னு சொல்லலாம். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு சில விஷயங்களை வந்து டைரெக்டாக அவங்களுக்கு ஏற்பட்ட பர்சனலான இழப்புகளையும் துக்கத்தையும் வந்து அனுசரித்து பாடுறதுக்காக வந்து இந்த எலஜியை வந்து பயன்படுத்துவாங்க. இந்த எலஜின்ற வார்த்தை எங்கேருந்து உருவாச்சுன்னா, கிரேக்க மொழியிலேருந்து தான் உருவாச்சு. எந்த சொல்லுண்டா, லெஜிட்ன்ற இந்த சொல்லிருந்து தான் வந்து உருவாச்சு. லெஜிட்ன்ற இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்டா, லேமெண்ட்டுன்னு அர்த்தம், அதாவது புலம்புதல்னு அர்த்தம். கிரீக்ஸ் இந்த எலஜியை வந்து எப்படி வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னா, அதோடைய ஃபார்மை வச்சு தான் வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்க. அந்த ஃபார்மில் வேறு எதெல்லாம் வந்து சேர்ப்பாங்கன்னா, வார் சாங்ஸ், லேமெண்டேஷன், லவ் போயம்ஸ், பொலிட்டிக்கல் வேர்ஸ், இதெல்லாம் வந்து சேரும். ஆனால் இந்த எலஜியில் வந்து ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் மட்டும் இருக்குது. எப்போவுமே இந்த எலஜியை பற்றி எழுதுகிறப்போ எல்லாத்துலேயும் வந்து எலஜிக்கா மீட்டர் தான் வந்து பயன்படுத்தணும். இப்போ மாடர்ன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா எலஜியில் வந்து எதுக்கு வந்து நிறையா இம்பார்ட்டன்ஸ் வந்து தராங்கன்னா, தீமுக்கு தான் வந்து இம்பார்ட்டன்ஸ் தராங்க, ஃபார்முக்கு வந்து தர்றது கிடையாது. அதனாலே பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எது மட்டும் இருந்தால் போதுன்ற மாதிரி நினைக்கிறாங்கன்னா, அந்த எலஜி வந்து ரொம்ப மோன்ஃபுல்லாகவும் ரிஃப்ளெக்டிவாகவும் இருந்தாலே வந்து போதுன்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. மேக்ஸிமம் இந்த எலஜியை வந்து எதுக்காக வந்து பயன்படுத்துவாங்கன்னா, ஒரு நபரோடைய மரணத்தை வந்து லேமெண்ட் பண்ணுறதுக்காக தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஆனால் இப்போது அது வந்து எப்படி வந்து மாறிடுச்சுன்னா, இன்னொரு நபரோடைய வருத்தத்தை வந்து தீமை எடுத்து பாடுற மாதிரி வந்து எலஜி வந்து மாறிடுச்சு. இதுக்கு நமக்கு அடிப்படையாக தேவைப்படக்கூடிய விஷயம் என்னதுன்னா, சின்சியாரிட்டி ஆஃப் எமோஷன் அண்ட் எக்ஸ்ப்ரெஷன் இருந்தாலே வந்து போதும். அதே மாதிரி இந்த எலஜியில் வந்து கொஞ்சோண்டு செயற்கைத்தனம் சேர்த்தாலும் என்ன ஆயிரும்டா, அந்த எலஜியோடைய எசன்ஸே வந்து கெட்டுரும். மேக்சிமம் எல்லா எலஜிலையும் வந்து பார்த்திங்கன்னா எதுக்காக எலஜியை வந்து பயன்படுத்துகிறாங்கன்னா, அதை வந்து ஒரு மெமோரியம் போயமாக தான் வந்து பயன்படுத்துகிறாங்க. அதாவது போயட் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருக்கு பிடிச்ச நபர் வந்து இறந்ததை வந்து மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த போயத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. அந்த நபரோடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய குணாதிசயம் எல்லாத்தையும் வந்து இந்த போயமில் வந்து மென்ஷன் பண்ணுற மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க. இதுக்கு வந்து பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள்ஸ் சொல்லணும்டா, மில்டன் எழுதின லெசிடஸை வந்து சொல்லலாம். அது வந்து ஒரு பாஸ்டோரல் எலஜின்னு சொல்லலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா மில்டன் அவருடைய நண்பரான எட்வர்டு கிங்கோடைய டெத்தை பற்றி வந்து பேசியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா டெனிசன் வந்து அவருடைய எலஜியான இன் மெமோரியமில் பார்த்திங்கன்னா அவருடைய ஃப்ரெண்டு ஆர்த்தர் ஹேலமை பற்றி வந்து பாடியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா அர்னால்டு அவருடைய எலஜியான ரக்பை சாப்பிளில் வந்து அர்னால்டு அவருடைய ஃபாதருடைய டெத்தை வந்து மோன் பண்ணுற மாதிரி எழுதியிருப்பார். அடுத்து பார்த்திங்கன்னா கிரே அவருடைய போயமான எலஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச் யார்டு, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான போயம். இதில் வந்து மெனன்கலிக் ஸ்ட்ரெயினும் வந்து பயன்படுத்தியிருப்பாரு. பொதுவாக எல்லா எலஜிலையும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்களுடைய டெத்தை பற்றி தான் வந்து பாடியிருப்பாங்க. ஆனால் தாமஸ் கிரே இந்த போயம் எலஜி ரிட்டன் இன் அ கண்ட்ரி சர்ச் யார்டில் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு மனுஷனுடைய தலையெழுத்தை பற்றி வந்து பாடியிருக்காரு. கடைசி வரைக்கும் கஷ்டத்திலே இருந்து இறந்து போன மனிதர்களுக்காக இந்த போயத்தை வந்து எழுதியிருக்காரு. எலஜியோடைய ஃபீச்சர்ஸ் எதெல்லாம்டா, அன் அக்யூட் சென்ஸ் ஆஃப் லாஸ், அ டெலிகசி ஆஃப் ஃபீலிங், அ மெனன்கலிக் ஸ்ட்ரெயின், இதெல்லாம் வந்து எலஜியோடைய ஃபீச்சர்னு சொல்லலாம். பென் ஜான்சன் எழுதின மெமரியல் வர்சஸ் ஆன் ஷேக்ஸ்பியர், மில்டனோடைய லெசிடஸ், அர்னால்டோடைய ரக்பை சாப்பல், ஷெல்லியோடைய டானஸ், ஆடனோடைய இன் மெமரி ஆஃப் WB AIDS, டெனிசனோடைய பிரேக் 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 அண்டு இன் மெமோரியம், இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் வந்த ரொம்ப பர்ஃபெக்டான எலஜிஸ்ன்னு சொல்லலாம். எலஜியில் நிறையா வகைகள் வந்து இருக்குது. பொதுவாக இந்த எலஜியை வந்து எதுக்காக வந்து பயன்படுத்துவாங்கன்னா,
தான் கூட இருந்த நண்பர்கள் வந்து இறந்ததை நினச்சி தான் வந்து எழுதுறதுக்காக இந்த எலிஜியை வந்து பயன்படுத்திக்கிருந்தாங்க. ஒரு சில நேரங்களில் ரைட்டர்ஸ் தன்னுடைய லிட்ரரி ஒர்க்கை வந்து விமர்சனம் பண்ணுற மாதிரி வந்து எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி எலிஜிஸை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கிரிட்டிக்கல் எலிஜிஸ்ன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் எதை சொல்லலாம்னா சார் வில்லியம் வாட்சன் எழுதின வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் கேவ், அடுத்து அர்னால்டு எழுதின ஹின்னைன் கேவ்ஸ், இதெல்லாம் வந்து பர்ஃபெக்டான கிரிட்டிக்கல் எலிஜின்னு சொல்லலாம். அடுத்த டைப் ஆஃப் எலிஜி வந்து பார்த்திங்கன்னா பாஸ்டோரல் எலிஜி. இந்த பாஸ்டோரல் எலிஜின்டா எப்படி வந்து இருக்கும்டா, ஒரு போயட் வந்து தன்னைத்தானே வந்து ஒரு ஷெப்பர்டாக ஒரு ஆடு மேய்க்கிற நபராக வந்து நினச்சிக்கிட்டு தான் கூட இருந்த இன்னொரு கம்பேனியன் இறந்ததை நினச்சி பாடுனா அதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாஸ்டோரல் எலிஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பாஸ்டோரல் எலிஜி எங்கே வந்து உருவாக்கிருக்கலாம்ன்று நினைக்கிறாங்கன்னா சிலியன் கிரீக்ஸான போயட்டான தியோக்ரட்டஸ் இவங்களுடைய காலகட்டத்தில் உருவாகிருக்கலான்ற மாதிரி வந்து நினைக்கிறாங்க. இந்த போயட்டிக் ஃபார்மை வந்து லாட்டினில் இருந்த போயட் வேர்ஜில் வந்து அடிக்கடி வந்து பர்ஃபெக்டாக வந்து யூஸ் வந்து பண்ணியிருந்தார். லேட்டராக பார்த்தீங்கன்னா இந்த பாஸ்டோரல் எலிஜி இங்கிலீஷ்குள்ளே எப்போ வருதுன்னா ரினைசன்ஸ் காலகட்டத்தில் தான் வந்து வருது. ஸோ இங்கிலீஷ் பீப்புள்ஸ் வந்து இதில் வந்து சின்ன சேஞ்சஸ் வந்து பண்ணுறாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மேனர் ஆஃப் ஸ்பீச் செட்டிங் இதெல்லாம் வந்து எங்கேருந்து வந்து எடுக்கிறாங்கன்னா ரஸ்டிக் லைஃப்லேருந்து எடுக்கிறாங்க. இதுக்கு பர்ஃபெக்டான எக்ஸாம்பிள் வந்து சொல்லணும்னா ஸ்பென்சரோடைய அஸ்ட்ரோஃபல், மில்டனோடைய லெசிடஸ், அர்னால்டோடைய த ஸ்காலர் ஜிப்சி அண்ட் த்ரீஎஸ்எஸ் இதெல்லாம் வந்து இங்கிலீஷில் வந்த பர்ஃபெக்டான பாஸ்டோரல் எலிஜிஸ்ன்னு சொல்லலாம்.